ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 33x3 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பத்தி தான் பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு சக்தியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆள் மனசுல விதைக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம அடைய முடியும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறது நமக்குள்ள இருக்க எல்லா ஆசைகளையும் நிஜமாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, ஆனா நிறைய மெத்தட்ஸ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். உடனே நான் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான இஃபெக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் இந்த 33x3 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். 33x3 மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளோட சக்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் ஈர்க்க ஆசைப்படுறோமோ அதெல்லாத்தையும் ஈர்க்கிறது தான் இந்த மெத்தட். இது லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் அடிப்படையா வச்சிருக்கு. லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது எந்த விஷயம் ஒரே மாதிரி இருக்கோ அது ஒண்ணுக்கொன்னு ஈர்க்கப்பட்டுக்கும். என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது மேல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி நிஜமாவே அது கிடைச்ச மாதிரி உங்க மைண்ட்ல உணர்வுகளை அதிகப்படுத்தினா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இந்த 333 மெத்தட் நிக்கோலஸ் டெஸ்லா உருவாக்குன பிரின்சிபல்ஸ அடிப்படையா வச்சுதான் உருவாகிருக்கு. நிக்கோலஸ் டெஸ்லா என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எனர்ஜி தான். நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இதுவுமே எனர்ஜி தான். சோ சக்தி அதிகமா இருக்க நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் வச்சு நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னு நிக்கோலஸ் டெஸ்லா நம்பினாரு. முக்கியமா அவரு 3 அப்படிங்கிற இந்த நம்பரை தான் அதிகம் நம்பினாரு. நம்பர் 3 ரொம்பவே சக்தி வாய்ந்த எண். மேனிஃபெஸ்டேஷனுக்கான சிறந்த நம்பர் இந்த 3 தான். ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை நிஜமா இருக்க மாதிரி உங்க மைண்ட்ல உணர்றப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை உருவாக்குவீங்க. இந்த வைப்ரேஷன் அதுக்கு மேட்சிங்கா இருக்க ஜோடியை அப்படியே தேடும். அந்த ஜோடி கிடைச்சதும் அதை அட்ராக்ட் பண்ணி நீங்க கேட்ட அதே விஷயத்த வைப்ரேஷன் மூலமா ஈர்த்து கொடுத்துரும். உதாரணத்துக்கு, நீங்க எப்பவும் கோவமா எரிச்சலோட கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அதே கோபம் மற்றும் எரிச்சலை தான் ஈர்த்து கொடுக்கும். அதுவே நீங்க அன்பு, சந்தோஷம், நன்றி இந்த மாதிரி உணர்வுகள் மேல கவனம் வச்சா அதே அன்பு, சந்தோஷம், நன்றியை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஒரு அடி முன்னாடி போய் 3 நாட்களுக்கு 33 சக்தியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைய வைக்குது. ஒரு விஷயத்த அடையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதை மைண்டில் 33 தடவை ஃபீல் பண்ணணும். அப்போ நீங்க அதுக்கான சக்தியை தூண்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க 33 தடவை அதை பத்தியே நினைக்கிறப்போ வைப்ரேஷன் இன்னும் பலமானதா உருவாகும். சோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட அது கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க அன்பு, சந்தோஷம், நன்றி இதெல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உணர்வுகள் மேல நீங்க 33 தடவை கவனம் செலுத்தணும். உங்க மைண்டு, பாடி ரெண்டையும் வச்சு 33 தடவை அந்த விஷயங்களை உணரணும். இது ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி வைப்ரேஷனை உருவாக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா 333 மேனிஃபெஸ்டேஷன் செய்முறை. இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட பண்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க இந்த முறையை செய்ய போறீங்கன்னு பாக்கலாம். அடுத்த 3 நாளைக்கு நீங்க நான் அடுத்து சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி அஃபர்மேஷன்ஸ உருவாக்கி அதை 33 தடவை எழுத போறீங்க. பேப்பர் மற்றும் பேனாவை யூஸ் பண்ண போற ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் தான் இது. சோ ஒரு நல்ல ஜேர்னல் மாதிரி மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயங்களை தான் நீங்க 3 நாளைக்கு தொடர்ந்து ரிப்பீட் பண்ண போறீங்க. சரி, இதை பத்தி முழுமையா இப்ப பாக்கலாம். 333 மேனிஃபெஸ்டேஷனை செய்வதற்கான 5 ஸ்டெப்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதை அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை அடையறதுக்கான சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் முறை தான் இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 333 மெத்தடை சிறப்பா பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை தேர்வு செஞ்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, நேரடி வாக்கியங்களை உருவாக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, அந்த வாக்கியங்களை 33 தடவை எழுதணும். ஸ்டெப் நம்பர் 4, இதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 5, நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பணும். இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை செய்ய போறோம். சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் விவரிச்சு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நீங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நீங்க வேணும்னு ஆசைப்படுற விஷயத்த தெளிவா குழப்பம் இல்லாம தேர்வு செய்யணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படாத விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு, நான் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ண உடனே அது நடக்காது. வெறும் 3 நாள் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு போக முடியாது. ரொம்ப முன்னாடியே ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ரியாலிட்டிக்கு ஏத்த விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், ஆஃபீஸ்ல எனக்கு போனஸ் கிடைக்கணும், என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரை நான் மீட் பண்ணணும், இந்த மாதிரி. அடுத்ததா 2வது ஸ்டெப்ஸ்ல அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும், அதாவது நேர்மறை வாக்கியங்களை உருவாக்கணும். நீங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண தேர்வு செஞ்சிருக்கீங்களோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். அந்த வாக்கியங்களை கரெக்டா வடிவமைக்கணும். உதாரணத்துக்கு, என்னோட வாழ்க்கையில நான் நிறைய செல்வத்தை ஈர்த்துட்டு இருக்கேன்,
என்னோட வாழ்க்கையில நான் ஒரு புது காரை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைக்குள்ள என் திறமைக்கான நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடிய வேலையை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைக்குள்ள நான் எல்லாரும் சந்தோஷமா வாழ ஒரு அழகான வீடை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமா இருக்க ஒரு நல்ல உறவு முறையை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில சிறந்த ஆரோக்கியத்தை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிற வர இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸ் நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படிங்கறத மறக்காதீங்க. அடுத்த ஸ்டெப், நம்ம உருவாக்கி வச்சிருந்த வாக்கியங்களை 33 தடவை எழுதணும். இங்கதான் உண்மையான மேஜிக் நடக்கும். ஒரு விஷயத்த நீங்க எழுதுறப்போ அதை அப்படியே நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறீங்க. நான் என்னோட ஆசைகளை அடையறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறீங்க. நீங்க எவ்வளவு அதிகம் எழுதுறீங்களோ அந்த மெசேஜஸ் அவ்வளவு பலமானதா மாறும். இதை நீங்க 33 தடவை பண்ணீங்கன்னா அதோட சக்தியை நீங்க இன்னும் அதிகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அந்த அஃபர்மேஷன்ஸை 33 தடவை எழுதுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க எழுதக்கூடிய அந்த வாக்கியங்களை மனசார ஃபீல் பண்ணி அதை முழுமையா நம்பிதான் எழுதணும். அடுத்ததா 4th ஸ்டெப். 3rd ஸ்டெப்ல பண்ண அந்த ப்ராசஸ 3 தொடர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இது ஏன் பண்றோம்னா, 3 நம்ம தொடர்ந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்போம். அது நம்ம ஆழ் மனசுக்குள்ள ரொம்ப டீப்பா பதியும். நீங்க எவ்வளவு அதிகம் எழுதுறீங்களோ அவ்வளோ அதிகம் அது மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்க. சோ அது நிஜமாகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ தினமும் 33 தடவை தொடர்ந்து 3 அந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. இதை மறக்காம செஞ்சாதான் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். 5th ஸ்டெப், நீங்க என்ன விஷயத்த ஆசைப்பட்டு அடைய அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குனீங்களோ அதை கண்டிப்பா அடைவீங்கன்னு நம்பிக்கையை வைங்க. இதுதான் கடைசி ஸ்டெப். நம்பிக்கை இல்லாம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்றப்போ இந்த மெத்தட் வேலை செய்யாது. கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசா நம்பணும். அப்போதான் கிடைக்கும். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இருக்காது. உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எந்த விஷயத்த கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அப்போதான் நீங்க இதை முழுசா விரும்புறீங்கன்னு நினைச்சு பிரபஞ்சம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்க எழுதக்கூடிய அந்த வாக்கியங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். அப்போதான் அது பெட்டரா இருக்கும். ஆனா ஆசைப்பட்ட விஷயங்களை கேட்டு 3-4 எனக்கு நடக்கலையே அப்படின்னு மனசை தளர விடவே கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்க ஆசைகளை நிறைவேற்றி மேஜிக் பண்ண கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். ஆனா நான் ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு நீங்க நம்புங்க. முழுமையான நம்பிக்கை தான் இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கான சக்சஸை கொடுக்கும். சரி, இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு உதாரணத்தை எடுத்துப்போம். இப்ப நீங்க எதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை தேர்வு செஞ்சுட்டீங்க. இப்ப அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். நீங்க அஃபர்மேஷன்ஸை உருவாக்குறப்போ ரொம்ப தெளிவா இருக்கணும். வெறும் வேலைன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். சோ எந்த மாதிரியான வேலை, அது எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க, எந்த பொசிஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் டீடைல்டா ஆட் பண்ணுங்க. எனக்கு மாசம் 1,00,000 சம்பாத்தியம் வேணும், நான் சீனியர் டெக்னீஷியனா வேலை பார்க்கணும், இப்படிதான் உங்க ஆசை இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அஃபர்மேஷன்ஸை எப்படி உருவாக்கணும்னா, என்னோட வாழ்க்கைக்குள்ள மாசம் 1,00,000 சம்பாத்தியத்தோட சீனியர் டெக்னீஷியன் வேலைய நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை உருவாக்குங்க. முடிஞ்ச அளவு எல்லா டீட்டெயிலையும் ஆட் பண்ண பாருங்க. இப்போ இந்த அஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டைரி எடுத்து பென் எடுத்து 33 எழுதணும். ஒரு நாள் மட்டும் எழுதாம தொடர்ந்து 3 இந்த அஃபர்மேஷன்ஸை எழுதணும். இதோட விட்டுடாம நீங்க ஆசைப்பட்டு கேட்ட அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆழமான முழுமையான நம்பிக்கையை வைக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடையிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. சிம்பிளான இந்த 5 பின்பற்றி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையுங்க. நீங்க சும்மா நினைச்சா மட்டும் போதாது, அதை முழுமையான நம்பிக்கையோட செயல்படுத்தணும். அப்போதான் அது நிறைவேறும். இதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்க இலக்குகளை அடையறதுக்கு எந்த தடையும் இருக்காது. சோ இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாதான் எல்லாமே கிடைக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளே அறியாம நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுக்கு காரணம் நமக்கே தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான். நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றப்போ உங்க சூழல் இன்னும் மோசமா ஆகுது. நீங்க இன்னும் மன அழுத்தத்தை உணர்றீங்க அப்படின்னா, நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க வச்சிருக்க கவனத்தை மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அனுபவங்களும் மாறிடும். சோ எந்த சந்தேகமும் இல்லாம முழு மனசோட இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் ஆர் 333 மேனிஃபெஸ்டேஷன் இந்த முறைய செய்யுங்க. எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நீங்க நம்பிக்கை வச்சு எழுதுற அஃபர்மேஷன்ஸ் சீக்கிரமே உங்களுக்கு பிடிச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.